அப்பா நல்லா வேண்டிக்கிடி புள்ளையார நல்லா குனியா உன் தலையில தான் ஒண்ணு இல்ல விபூதியாக இருக்கட்டும் லட்சேந்திரா கச்சிதமா எல்லா காரியத்தையும் முடிச்சிட்ட இந்த பயலுக்கெல்லாம் நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும் புத்தி ஆகவேணும் சுண்டல் நீ என்ன கணபதியை பார்க்கவா வர கடலை சுண்டலுக்காவே வர கொடுக்கும் என்ன திட்டுது திட்டல ஐயா நம்ம எல்லாரையும் கியூல நிக்க சொல்லுது ஏன் எல்லாம் கியூல கஜேந்திரன் எல்லாரையும் கியூல நிக்க சொல்லிருக்குது தெரியுதுல்ல பெரிய வெள்ளக்கரையானே அதுக்கு ஏபிசிடி தெரிய போகுது பல்லவராயர இதெல்லாம் கண்டுக்கறாதீங்க யானை கையேந்தனா சுண்டல் கொடுத்துட்டு போகுது பா वीट पकल சீதாராமா நம்ம கஜேந்திரனை பத்தி உங்களுக்கு தெரியாது சமயபுரம் கோயில் யானையோட குட்டிடா அந்த பரம்பரை பண்பாடு போய்டுமா ஒழுங்கா வரிசையில நின்னு வரல உன்ன சுண்டலாக்கி ஊர் பூரா விநியோகம் பண்ணிடுவா நம்ம கஜேந்திரன் கைய விரிச்சு வாங்க துண்ட விரிக்காத போமா கஜேந்திரா எனக்கும் கொடு எல்லாம் போயிட்டாங்க எனக்கு நிறைய கொடுத்துரு வெறந்தடா கொடுக்கல வெளியில வா ஆட பாவிங்களா ஒரு வீட்ல தொங்கப்படாதே பூட்டு உடனே விரிச்சிடுவீங்களே சீட்டு அல்லவரே உட்கார் ஒரு கை குறையுது அதுக்காக என் கையை கேக்குறியா நான் கொடுக்க மாட்டேன் நான் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் பல்லவரே இந்த வயசுலயா முண்டா எனக்கு இல்லடா என் மவனுக்கு கல்யாணம் பொண்ணு எந்த ஊரு நாமகிரி பேட்டை பல்லவரே கல்யாணத்துல ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் எல்லாம் உண்டா ஏன் ரிகார்டன்ஸ் நடத்துவோமே ஏயா அவர் மகளுக்கு கல்யாணம் நடத்துறாரா இல்ல மாரியா தகவலுக்கு திருவிழா நடத்துறாரா இல்ல மஞ்சக்குள் பாட்டி ஆடு வெட்ட போறாரா அது இல்லப்பா நான் சின்ன வயசுல புலி வேஷம் கட்டினது இவர் மக வீட்டு கல்யாணத்துல வேஷம் கட்டி அப்படி ஒரு ரெண்டு ஆட்டம் எல்லாமேதான் புலி வேஷமா நீயா கல்யாணத்துக்கு ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க மொய்யோட சேர்த்து எழுதுறேன் அப்ப சாப்பாடு வீட்ல நீயே கொண்டாந்துறியா ராஜேந்திரா ஞாபகப்படுத்துறியா உனக்கும் பத்திரிக்கை உண்டுப்பா ராஜேந்திரா ஏ மவன் கல்யாணத்துக்கு நீ அவசியம் வரணும் கல்யாணத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது எல்லாருக்கும் பன்னீர் தெளிச்சு நீ தான் வரவே இருக்கணும் இந்தா இந்தா வாங்கிக்கடா வரியா வரியாமே அதிகமாவே தெளிக்கலாம் தப்பு இல்ல வாங்க 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 ராஜேந்திரா நல்ல பன்னீர் தெளி இன்னைக்காவது குளிச்ச மாதிரி இருக்கட்டும் யோ பல்லவராயரே அருமையான ஏற்பாடியா என்ன சொம்பா இல்ல கொடம் கொடமா சொம்பு இந்த மூஞ்சிக்கு கொஞ்சமா தெளிச்சா போதும் யோ என்னையா
கல்யாண வீட்டுல வந்து குலுக்குற உண்டியல மொய்யே இல்ல பாரு. ஆஹா என்ன கொடமா சொம்பு. உன் சக்திக்கு இதுவே பெருசுதான் போ. இவன் நேரம் பய இவனுக்கு என்ன வரவேற்பு பண்ணிடுறேன். தெளி 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 வந்த காலையா இருக்கு. என்ன பல்லவர எல்லாருக்கும் பண்ணி தெளிக்குது எனக்கு தெளிக்க மாட்டேங்குது. மொய்ய எழுத கை நிறைய ஏதாவது கொண்டாடணும். வெறுங்கையோட வந்த வெறுப்புல திரும்பிக்கிச்சு. இந்த பாரு உள்ள போய் ஒரு மணி நேரம் பரிமாறிட்டு கடைசி பந்தியில மூலையில குந்திக்க போ. பன்னீர் கிடக்கட்டேன் இந்த கல்கண்டாவது எடுத்துக்கிறேன். மாணவ கண்மணிகளே எதிர்கால இந்தியாவின் தூண்களே நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும். எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். அதுதான் இந்த வாத்தியார் சுக்கலிங்கத்தோட ஆசை. இவர நல்லா சொல்லி கொடுத்துதான் ஜில்லாவிலேயே நாம முதல் மாணவன் ஆக போறோம். மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. அட போய எத்தனை சுழி சுழிக்க வேண்டியிருக்கு பாரு. அப்படி சொல்லக்கூடாது. உங்க கல்வி கண்ணை திறக்க வேண்டியது என்னோட கடமை. உங்கண்ணே சரியில்லை. இதுல எங்க கண்ணை வர திறக்க போறியா? உருப்புட்டாப்புலதான் வாத்தியாருக்குரிய லட்சணம் தான் முகத்துல இல்லன்னு வாத்தியார் சொக்கலிங்கம்னு வேற எழுதி ஓட்டி இருக்கிறேன். அப்பவும் நம்ப மாட்டேங்கிறீங்களே ஐயா. ஐயா எல்லாரும் வீட்டுக்கு போலாமா? கேளு பாடத்தை கவனிங்க. நேத்தைக்கு தாவண்ணாவில இருந்து பார்த்தோம். இன்னைக்கு நாவண்ணாவில இருந்து ஆரம்பிப்போம். வாத்தியார் ஐயா இந்த நா எப்படி போடுறது? காட்டுறேன். நான் நாய். நீ நாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? அப்புறம் எழுதி வர கட்டணுமா? வாத்தியார என்ன ஒரு சின்ன சந்தேகம் கேளு. நாய்க்கு எத்தனை காலு? நாலு கால். நீங்க ஒரு கால் தான் போட்டிருக்கீங்க. அறிவு கட்டம் உண்டோ? பாம்புக்கு காலே கிடையாது. நேத்து பாம்புன்னு எழுதும் போது ஒரு கால் போட்டாரு. வாத்தியாரையா உங்க இஷ்டத்துக்கு எத்தனை கால் வேணாலும் போடுறது. இந்த சின்ன பழகில எத்தனை காலையா போடுறது? ஐயோ 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 இது பள்ளிக்கூடமா இல்ல பட்டிமன்றமா? சொக்கலிங்கம் இது என்னடா உனக்கு வந்த சோதனை? இதை விட பெரிய சோதனை அங்க வருதே. யோ கஜேந்திரன் வணக்கம் போடுதுல்ல பதிலுக்கு வணக்கம் போடுறது. வணக்கம். நான் இவங்களை வச்சுக்கிட்டே கட்டி மேய்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுல நீ வேற வந்துட்டியா? உனக்கு ரொம்ப படிப்பு அவசியமா? யோ ரொம்ப அழகாதையா? ஏற்கனவே உன் ஜாதகத்துல யானை தோசை இருக்கு. மிதிச்சிட போகுது. கஜேந்திரா இரு பாடத்தை ஆரம்பிக்கிறேன். கஜேந்திரா உனக்காக ஆனாவில இருந்து ஆரம்பிக்கிறேன். பாத்துக்க. கூட ஒழுங்கா தெரியல. நீ எல்லாம் ஒரு வாத்தி. ஆமா ஊனாவுக்கு அப்புறம் ஏனாவ மறந்துட்டேன். ஏன் நான் மறந்துட்டேன்? இந்த ஆளுகிட்ட படிச்சா நாம உருப்பட முடியாது. காலையில நரி மோத்தல் முடிச்சா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. இங்க ஒரு நரி கூட காணமே. என்ன விசிறி முடிக்கிட்டானா? இப்படி காத்து விடுறான். ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அண்ணனுக்கு எந்த ஊரு? வெளியூர். தம்பிக்கு உள்ளூரு. தம்பி அதுல பாருங்க. பார்த்துட்டேன். நான் ஒரு விவரம் தெரியாதவன். பார்த்தாலே தெரியுது. கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை தேடி ஊரா அலைகிறேன். அதனால இழைச்சிட்டீங்களா? ஆமா தம்பி, அப்படியும் பொண்ணு கிடைக்கல. ஆமா உங்க ஊர்ல ஏதாவது பொண்ணு கிடைக்குமா?
கிலோ கணக்கில் வேணுமா டஜன் கணக்கில் வேணுமா? பொண்ணுங்க உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒன்னே ஒன்னு போதும். கையில பணம் இருக்கா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? பாத்தீங்களா அவ்வளவும் பணம் நமக்கு ஊர்ல புண்ணாக்கி ஆவாரம். அது நம்ம ஊத்துல என்ன முடியுத? அப்ப பொண்ணை பார்க்க போலாமா? தொடியா தொடிச்சிட்டு இருக்கிறனே. ஆனா ஒண்ணு என்ன, அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வராது. ஏன் நொண்டியா? இல்லங்க, அவரு அடக்கமான பொண்ணு. நீங்க பாக்கறனா கூட ஜன்னல் வழியா தான் பாக்கணும். ஆடா எனக்கு வேண்டியது பொண்ணு, அது எந்த வழியா பார்த்தா நமக்கு என்ன? கூட கூட வாயா மாப்பிள்ள மாதிரி நடந்து வாயா. ஏங்க பொண்ணே, நீங்க பொண்ணு 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 அலையாதையா? இது மேல யாரு ஜன்னல் வழியா பாரு. ஏங்க இங்கயா ஊர்ல என்ன கொள்ளு புண்ணாக்கா, எள்ளு புண்ணாக்கா, கடலை புண்ணாக்கா, மாட்டு புண்ணாக்கா? பொண்ணாக்க ஊருங்க, பொண்ணு எங்கீங்க? கண்ணு கண்ண கூட கிடைக்கவே இல்லீங்களே. எனக்கு தான் கை கிடைக்கல. நல்லா பாரு, நின்னு பாரு, பாக்குறேன், உத்து பாரு, பாக்குறேன், பாத்துக்கிட்டே இரு. இரு இரு. இப்ப தெரியுமே கதவு தாங்க தெரியுது. பாருயா கதவு திறக்கும், பொண்ணு வரும். விட்டுறாத, வயசு பொண்ணு. பா என்ன இருக்கு? போண்டா முறுக்கு, பொங்கல் வடை, இட்லி, தோசை, கிச்சடி, பச்சடி, ரொட்டி, பிஸ்கட், சட்னி, சாம்பார், குருமா, வடகு, சோடா, கலர், காபி, டீ. ஏய்யா இவன சந்தையில லேகி வித்தானா? ஐட்டத்தை ஆள் உயரத்துக்கு அடுக்கறான். சரி அதுல ரெண்டு விடு. சிங்கிள் டீயே கடன் கேக்குற பைய இன்னைக்கு ஏக செட்டப்ல பேசுறான். என்னமோ நடந்திருக்கு. யோ சீக்கிரம் ஒண்ணா, பசிக்குது. சரியான சாப்பாடு ராமன் இருப்பான் போல இருக்க. சாப்பாடு ராமன் இல்லையா, சீதாராமன். சீதா ராமன். இவனுக்கு அனுமாரன பேர் வச்சிருக்கோம். ஓமுஞ்சிய கண்ணாடியில பாக்கலையா? இதுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியல. என்னையா சாம்பார் அது இதுன்னு? நாளைல இருந்து புதுமையா ஏதாவது போடுங்கயா. பெருசு இல்லடா, அத பத்திரமா வச்சுக்கணும்.